மரீனா பீச்சிலே 200 மீட்டர் நீளமான 8 அடி அகலமான ஒரு தற்காலிகமாக பாதை மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக பீச் வழியாக போயிட்டு கடல் பார்ப்பதற்காக அந்த வசதி வந்து இன்னைக்கு இந்த தற்காலிக வசதி வந்து தொடங்கப்பட்டது. நிறைய ஆர்கனைசேஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த போலீஸ் எஸ்கார்ட் ஆகட்டும் இவங்களாகட்டும் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மீடியா ஹஸ் கிவன் குட் சப்போர்ட் ஃபார் இந்த மாதிரி இதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல டோட்டலி ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ என்ஜாய்டு. ஏன்னா அவங்க கூட அவங்க கூட இருந்துன்னு எங்கே வேணாலும் போகும்போது சில பேருக்கு ஃபைனான்ஷியலி முடியும், சில பேருக்கு ஃபைனான்ஷியலி முடியாது. இந்த மாதிரி இருந்தாலும் காமன் பிளேஸ் இருந்தோன்னா எல்லோரும் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் இவங்களும் நல்லா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சூப்பராக இருக்குது. நேற்று போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கிட்ட வரைக்கும் போகிறோன்னு ஒரு ஆசை இருக்குது. ஜாலியாக போய்ட்டு வந்தேன். நேற்றுக்கு டிஸ்டபிள் பெர்சன் வந்து அதிகமான பெர்சன்டேஜில் இருக்காங்கல்ல, அவங்களோடலாம் வந்து நடந்து போக முடியாது. நிறைய ஆசைகள் அவங்களுக்குலாம் இருக்கும். ஆனால் பட் என்ன அவங்க வந்து அடுத்த ஆளுடைய உதவியை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி வச்சது அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து நல்ல எங்களை மாதிரி உள்ளவங்களாம் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியாகவும் இது இருக்குது. இதை பார்த்து இன்னும் நிறைய இடங்கள்ல எல்லாரும் பண்ணுவாங்க. பாவம் நிறைய பேர் என்னோட நண்பர்களே இருக்காங்க. அவங்க இன்ன வரைக்கும் கடல் சைடு இந்த பீச் மணலை தாண்டி போக முடியல. லாஸ்ட் டைம் கூட எலியட் பீச் போயிருந்தோம். அப்போ கூட ஒரு மாற்றுத்திறனாளி வண்டியில் பீச்சுக்கு போகணுன்ட்டு மண்ணில் இறங்கிட்டான். அந்த வண்டி அதுக்கு மேலே தள்ள முடியல அவங்களால, மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும் போது அவங்க வந்து தண்ணியை வரைக்கும் போய் தொட முடியுதுல, போய் தண்ணியில் கால் வச்சா எப்படி இருக்கும் அவங்களோட ஃபீலில் இருக்குல்ல, அந்த ஃபீலில் உணர்ந்து பண்ணுறது வந்து வெரி வெரி பியூட்டிஃபுல். ஆனால் இது வந்து ஒரு வாரம் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது நிரந்தரமாக இருந்ததுன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. எங்கள் பசங்க கூட நாங்கள் வரணும், எங்கள் பசங்க கூட நாங்கள் தண்ணியில் கால் நினைக்கணும், எங்கள் பிள்ளைங்க கூட நினைக்கணும், எங்கள் பொன்னாடி கூட நினைக்கணும்னு சொல்லி நினைப்போம். எங்கள் மனைவி மகளும் ஒரு ஆசைப்படுவாங்க வீட்டுக்கார கூட வரணும்னு. நிறையா எங்கள் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறது இல்லை. ஸோ இந்த தருணத்தில் வந்து எங்களுக்கு ஆசை நிறைவேறுது. எனக்கு இதில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், இந்தமாரிலாம் எனக்கு கிடைக்கும்னு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. மண்ணில் நடந்து போக முடியாது எங்களால். இந்த பாதை அமைச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நிறைய கோரிக்கை இருக்குது. மாதம் 3000 பாண்டிச்சேரி தெலுங்கானாலாம் 5000 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்கோம். இன்னும் 1000 ரூபாயிலேருந்து இப்போ 1500 இருக்க இன்னும் லேட் பண்ணுறாங்க. பட் எந்த சொல்லிக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவும் நடைமுறைக்கு கொண்டு வரதில்லை. எல்லாம் பேப்பர் லெவல் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்றாங்க. அதோட சரி. இது வரைக்கும் நடைமுறை கொண்டு வந்தால் தெரியல. அந்த 1000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மாதம் ஒன்று 1000 ரூபா கிடைக்குது மாற்றுத்திறனாளிகள். எது தேடி போனாலும் அந்த பேப்பர் கொண்டு வா, இந்த பேப்பர் கொண்டு வா அலைய விடுறாங்க தவிர எதுக்கு டக்கு டக்குன்னு எதுவும் வேலையில் யாரும் முடிக்கிற மாதிரி தெரியல. நார்மலாக வந்து இந்த பஸ்ஸில் கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த லிஃப்ட் வித் மினி பஸ்ஸில் அவங்களுக்கு அது பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ஆகட்டும், சீனியர் சிட்டிசன் ஆகணும். நிறைய பார்த்துட்டு இருக்கேன் நான். ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் இல்லை. அந்த மினி பஸ்லேயே இவங்க என்ன பண்ணலான்னா அந்த லிஃப்ட் வித் அந்த எஸ்கலேட்டர் மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இது நல்லா இருக்குது, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் இதுவே பெர்மனெண்ட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் எல்லாமே. ஆனால் பெர்மனெண்ட்டாக இருந்தால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. பைக்கு வண்டியெல்லாம் உள்ளே போகும், இது மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. இது பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இயர் ஒன்ஸ் பண்ணித்தரோம் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. உறுப்பில் வந்து பாதி பேருக்கு வந்துக்கிட்டு வேலைவாய்ப்புகள் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு இழந்துக்கொண்டு நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இது எப்படி மகிழ்ச்சியாகுதோ அதே மாதிரி எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய பேர் படிக்காத மாற்றுத்திறனாளிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் போலி ஆட்டத்துக்கு மேலே கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸ்கூல் போகாமல் இருக்கவங்க நிறைய பேர். அதில் கைத்தொழில் கற்றுன்னு இருக்கவங்க இருக்கிறாங்க, கம்பெனியில் போய் டெம்பரரி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா கொரோனா காலத்தில் வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேலையில் வந்து போக முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சு. படித்தவங்களுக்குலாம் கவர்மெண்ட்டில் வேலை இருந்தால் லீவ் விட்டுட்டாங்க. படிக்காதவங்களுக்குலாம் வேலை கிடையாது. இப்போ பெரும்பாலும் வந்துக்கிட்டு பேங்க்னா எடுத்துக்கிட்டாங்கனாக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி இது அமைச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னன்னா நிறைய மால்ஸு இதுக்கெல்லாம் நிறைய இடத்துல போகிறோம். மேண்டேட்ரியாக தேர் ஷுட் பி ரேம்ப் இருக்கணும். நிறைய இடத்துல ரேம்ப்ஸ் இல்லை. ஈவன் டெம்பிள்ஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இல்லை. அது இதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே லிஃப்ட் எல்லா இடத்துலையும் பழைய பில்டிங்கெலாம் இருக்கும், அங்கே லிஃப்ட் இருக்காது. ஸோ அல்டிமேட்ல ரேம்ப் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு அப்புறமா எங்கே போனாலும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யார் யார் நடக்க முடியாது இருக்காங்க, மொபிலிட்டி ஈவன் பென்ஷனு இது எல்லாம் இருந்தாலும் அவங்க போகிறதுக்குள்ளே பை த டைம் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் அந்த டைமில் இவங்க ரீச் ஆகணும். அந்த இது இருக்குது. சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க கூட எஸ்கார்ட் ஷேராக வரணும். எஸ்கார்ட் போனாலும் அந்த ரேம்ப் இருந்தால் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.